இடைவெளிக்கு பிறகு நாம் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற இப்படிப்பட்ட நல்ல விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி முதன்முறையாக இந்த கொங்கு மண்டலத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து இந்த மண்ணிற்கு சிறப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக இந்த பகுதியிலே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை அவருக்கு காணிக்கையாக்குகின்றேன். நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்றுகிறோம், வெளிநாடுகளுக்கு செல்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். அவருக்கு அருகில் இருக்கிற காரணத்தினால் முதலமைச்சரை நாங்களே கூட இன்னும் சரியாக மதிப்பிடவில்லையோ என்ற தாழ்வு மனப்பான்மை மற்ற நாடுகளுக்கு போகிற போது மற்ற மாநிலங்களுக்கு போகிற போது எங்களுக்கு வருகிறது. ஒரு வெள்ளை அறிக்கையை அரசு வந்ததற்கு பிறகு சென்ற அரசாங்கம் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தில் நிதிநிலைமை எப்படி இருக்கிறது என்று ஒரு வெள்ளை அறிக்கையை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்போது வடநாட்டிலே இருக்கின்ற தொலைக்காட்சிகளிலே தொடங்கி இங்கிருக்கிற அரசியல் விவாதங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் வரை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லுவதற்கு பதிலாக கஜானா காலி என்கின்ற பெயரில் ஒரு வெள்ளை அறிக்கையை தந்து தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மறக்கடித்துவிட்டு அதற்கு திசை திருப்புவதற்காகத்தான் இப்படிப்பட்ட வெள்ளை அறிக்கை, அரசிடம் பணம் இல்லை என்று சொல்லுகிறார் என்கின்ற குற்றச்சாட்டை இரண்டு நாட்களுக்கு வைத்தார்கள். ஆறே மாதத்தில் கஜானா காலியாக இருக்கிறது, ஆனால் என் மனதிலே நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்காக எல்லா திட்டங்களையும் தருகிறேன் என்று தந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிற முதலமைச்சர் மட்டுமல்ல அவர் இந்தியா டுடே என்கிற ஒரு பத்திரிகை சர்க்காரியா கமிஷன் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் கலைஞரவர்களே கூட தலைவர்களே கூட விமர்சித்த ஒரு பத்திரிகை, மாநில கட்சிகளை பிடிக்காத ஒரு பத்திரிகை என்று கூட சொல்லலாம். அந்த பத்திரிகை இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுடைய பணிகளையும் முழுமையாக ஆராய்ந்து அவர்களெல்லாம் அலசி அவர்களுக்கு தகுதி அடிப்படையில் ஒரு மதிப்பெண் வழங்கி நம்பர் ஒன் முதலமைச்சர் இந்தியாவிலேயே இவர்தான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு வடமுடத்தில் இருக்கிற பத்திரிகைகள் பாராட்டுகிறது. அப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் நேரடியாக சொல்வதற்கு கூச்சமாக இருக்கிறது. இந்த மக்களின் சார்பாக நான் உங்களை வணங்கி கேட்டுக் கொள்கிறேன், உங்கள் உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். எப்போது பார்த்தாலும் கோட்டையிலே இருக்கிறீர்கள், இப்போது மக்களிடத்திலே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும், கலைஞரை விட இன்னும் அதிகமான வயது வாழ வேண்டும், இந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.